Dear students, today topic discuss about classification of angiosperm. Classification of angiosperm. Angiosperm means its boxer is sealer or closely sealer prefer. Moodiye vidai amippe kondadhu da inda angiosperm endu sollidha paathom. Angios அப்படின்னு கிரேக் வார்த்தையில ரெண்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் டூ டிஃபரண்ட் ஆஃப் நேம்ஸ், பாக்ஸ் அண்ட் க்ளோஸ் அப்படி சொல்லக்கூடியது. ஸ்பெர்ம்ஸ் நார்மலி சீ. ஓகே, ஸோ இதுதான் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய கிளாசிபிகேஷன் எந்த வகைப்பாட்டுல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேர் இஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தட் ஹேவ் டூ கிளாசஸ். தேர் இஸ் டூ கிளாசஸ். ஹவ் மெனி கிளாசஸ்? டூ கிளாசஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் மோனோகாட்டிலிடன், another one dicotyledon. The monocotyledon means, monocotyledon means a single seed, the projection of the leaf, single leaf is formed. Okay, the first leaf promoter of the seed, seed will be promote panni leaf kondu varapodu single leaf kondu varu. So idha na solra monocotyledon. Okay, then dicotyledon padin pathina seeds la irundhu the promoter of the two young leaves formation. So idu vandu di na two, di means two. So idu vandu dicotyledons nu solla iru vittalai thaviram oru vittalai thaviram appadina konna nama idu nama divide pannikalam. Okay, the first one monocotyledon pathi nama detail la paakalam. Characteristics, features of monocotyledon. Characteristics of the future, main monocotyledon. Monocotyledon உடைய character features என்ன? Okay, அதுக்கு structure எப்படி இருக்கும்? ஒரு general, ஏன்னா general categories பார்க்கணும் நம்ம classification. அது மாதிரி எந்த condition இருக்கும் monocotyledon அப்படி பார்த்தீங்க? See the guys. Okay, அப்போ இப்ப பாத்தீங்க characteristics of the features of the dicotyledon. அப்படி இந்த maximum பார்த்துக்கலாம். Simple, okay? Characteristics feature of the dicotyledon, characteristics feature of the monocotyledon. This is monocotyledon. Monocotyledon structure. Enna pandrunga dicotyledon structure. Okay? Dicotyledon structures. So idu rendu nama abbe match panni paathukalam. Okay? Simple abbe match panni. ஒரே ஒரு இலை மட்டும் கொண்டு வரும். இந்த சீட்ல இருந்து ஒரு லீஃப் அறியும். அப்படியே சும்மா ஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த லீஃப். ஓகேவா? இதுதான் சீட் அறியும். Has only one cotyledon. Characters is the dicotyledon. Seed has two cotyledon. Second point பார்த்தினா two cotyledon. The seeds promote of leaf. பேரலா போயிருக்கும். நீ எக்ஸாம்பிள் மேசே
எக்ஸாம்பிள் மேசை என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் பேனி அண்ட் பனானா ஓகே பனானா கூட அது வந்து அனதர் ஒன் டைப் பேரலல் கிரியேஷன் தான் பட் இன்னொரு வேரியபிள் விட்டா மட்டும் இருக்கும் பனானா ஆனா நம்ம சிம்பிளா பார்க்கக்கூடியது எது ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் பேனி இதுல பாத்தீங்கன்னா இந்த இலைகளோட அமைப்பு ஒரே பக்கம் போகக்கூடிய நரம்பமைவா இருக்கும் மீனேஷன்னா இலையின் நரம்பமைவு சோ இது மூணு காட்டிகள் அப்படி டைகாட்டிகளோட பிளான்ட்ஸ் ஹேவ் ரூட் சிஸ்டம் வித் தி ரெட்டிகுலேட் வேரியேஷன்ஸ் என்ன சொல்றேன்னா ஹேவ் அ அப்ரூட் சிஸ்டம் இஸ் வேரியேஷன்ஸ் இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய ரூட் அதாவது ஸ்டாப் ரூட் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா அப்வர்ஸ் ரூட் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு ரூட் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அதுல மெனி பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும் ஓகே மெயின் ரூட் மட்டும் என்ன ஆகுது ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி ஆகும் டைகாட்டிகள் கிளாஸ் ஆஃப் தி ரூட் சிஸ்டம் லீவ்ஸ் வித் ரெட்டிகுலேட்டட் வேரியேஷன் இதுல இருக்கு கூட லீஃப் பாத்தீனா ரெட்டிகுலேட்டட் வேரியேஷன் பின்னல் அமைப்பு ரெட்டிகுலேட் வேரியேஷன்ஸ் அதாவது வலை பின்னல் மாதிரி இருக்கும் லீஃபோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்க பாருங்க ஓகே இந்த ஜெனரல் லீஃப் கூட எந்த மாதிரி தர லீஃப் இல்ல இந்த மாதிரி ஓகே சோ அதோட இல்லாம இந்த பிரான்சஸ்ல சப் டிவிஷன் இருக்கும் அப்படி கேலிக்ஸ் கொரலா அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒரு ஃப்ளவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளவரில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் கலராக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எஸ் அதுக்கு மேலே தான் அந்த கலர்ஃபுல் ஏரியா இருக்கும் ஸோ அந்த கிரீன் கலராக இருக்குது பாருங்க அதுக்கு பேர் தான் கேலிக்ஸ் மேலே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த கொரலா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஃப்ரென்ஷியேட்டர் ரெண்டும் ஒன்றா மெர்ஜாக இருக்கும் ஸோ தெரியாது எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா டெரிடஸ் ஃப்ளவர் டெரிடஸ் தான் இந்த பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது மோனோகாட் பிளான் தான் போட்டிருக்கோம் இதனுடைய முனைப்பகுதியில் ஃப்ளவர் வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஓகே அதாவது அதனுடைய மெயின் பிரான்சஸ் நிறைய பிரான்சஸ் வராது அது அடியிலிருந்து வரக்கூடிய அந்த லீஃப் வித் ஸ்டெம்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி மாடிஃபைட் ஆகும் ஸோ அந்த முனைப்பகுதியில் என்ன ஆகும்னாங்க டெர்மினல்ஸ் அதாவது முனைப்பகுதியில் வரக்கூடிய ஃப்ளவராக இருக்கும் நாட்டு பிரிஸ்ட் அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குனாக்கா பொருளா அண்டி கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டி பிரிஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரியான மெர்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு தனித்தனியா இருக்கு தேவையில்லை
pollinator agent is used for the wind. காற்று மட்டுமே அந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் த பிளான்ஸ் கிராஸ், பேடி அண்ட் பனானா. எஸ் பனானாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வேரியேஷன் பார்த்தீங்கன்னாக்க பேரலல் வேரியேஷன் பார்த்தோம். லீஃப் அப்படி இருக்கும், பனானாவில் லீஃப் அப்படி இருக்கும். இதில் பேரலல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேரலல், ஆக்சுவலாக பேரலாம் இப்படி தான் போகணும் ஓகேவா. ஆனால் பனானாஸில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இந்த லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல பேரல் ஆப்போசிட் பேரல் இப்படி இருக்கும் லீஃப் ஓகே. சரியே மேல அந்த பக்கம் பேரல் இருக்கும் பட் ஆப்போசிட்ல இருக்கும். இது மெயின் வேரியேஷன்ஸ். இது மையத்துல லீஃபோட மெயின் இருக்க கூடிய வேரியேஷன் நரம்பு வெயின் அப்படின்னு சென்சர் வெயின் அப்படின்னு பேர். ஸோ பனானா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கிராஸ் பேடி அண்ட் பனானா வந்து மூணு காட்சி நடிகை எக்ஸாம்பிள். மேங்கோ வீடு கிடைக்கும், சில சீசன் மட்டும் கிடைக்கும் மேங்கோ எடுத்துக்கோங்க. லீஃப் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேடி ஆர் கிராஸ் புல் உயரமாக வந்துருக்கூடிய புல், இது ரெண்டையும் வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னாக்கா ஈஸி ஐடென்டிஃபை பண்ண டைகாட்டிலனா அண்ட் மோனோகாட்டிலன் ஓகே. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இன்னைக்கு ஜஸ்ட் அதனுடைய ஜென்ரல் கேட்டகரிஸ் ஆஃப் த மோனோகாட்டிலன் டைகாட்டிலன் அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பீடேக் என்று தேங்க்யூ.